சார், இப்பதான் பிளாக் ஒயிட் ரெட் பாத்திருக்கீங்க, அடுத்த ட்ரெய்லர் வரும்போது ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து எல்லா கலருமே பார்ப்பீங்க. இந்த படம் வந்து பிரசாந்துக்கு ஒரு வித்தியாசமான படம் பாருங்க, எப்படி ஒரு ஷாக்கு. இன்னைக்கு வந்து எல்லாரும் இவ்வளவு மொத்தமா வந்து ஜானி படம் டீசரை வந்து டைரக்டர் மணிரத்னம் சார் இன்னைக்கு வெளியிட்டதை உங்களுக்கு அறிவிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம். இந்த ஜானி படத்தில் வந்து ஒரு புது டைரக்டர் அறிமுகம் பண்ணுறோம், வெற்றி செல்வன். அவர் வந்து நம்ம ஜீவா சங்கர் கிட்ட நான் படத்துலேருந்து எமன் வரைக்கும் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார், இந்த படத்தில் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் இவர் முன்னணி நடி இயக்குநர்களை ஒருத்தர் வருவார்ன்றது என்னுடைய கணிப்பு, வாழ்த்துக்களும். இவர் வந்து முக்கியமாக ஆனந்தராஜ் சார் வந்து வழக்கமாக காமெடியிலையும் பின்னார், வில்லனிலையும் பின்னார், ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவர் வந்து இந்த படத்தில் இருக்கிறது ஜானிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது காரணம் என்னென்னா, அவருடைய ஓன் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். நான் என்ன தான் டைலாக் எழுதியிருந்தாலும் அதை உள்வாங்கி அவருடைய ஸ்டைலில் வித்தியாசமாக சொல்லி அந்த கேரக்டர் எங்கேயோ கொண்டு போகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு சீன்லேயுமே அவர் வந்து ரசித்து ரொம்ப சிரமப்பட்டு இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்கார் இந்த படத்தில். அவருக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்தபடியாக இந்த படத்தில் கதாநாயகி சஞ்சிதா ஷெட்டி. சஞ்சிதா ஷெட்டி வந்து இந்த படம் ஒரு மிக திறமையான ஒரு நடிகைங்கிறத வந்து பறைசாட்டும், அதான் சொல்லும். இந்த நடிகை வந்து ஏன் இவ்வளோ நாள் நிறைய படங்களில் மிஸ் பண்ணிட்டோங்கிற நிறைய பேர் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கைதேர்ந்த ஒரு 20-30 வருஷத்தில் இருக்க நடிகைக்கு உண்டான அவ்வளோ டேலண்டோடு அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சார் இதில் ஒரு முக்கியமான வேஷம் பண்ணியிருக்கார். ஒரு பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் டைக்குனா, அவர் படம் பார்க்கும் அவருக்கு ஆக்ட் பண்ணும்போதே பார்க்கும்போது ஒரு சிவாஜி சாரை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவரோட சேர்ந்து நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படி அவர் பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது அவரை பார்க்க மாதிரி இருக்கும். அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே அவர் வந்து மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆத்மான ஒரு கேரக்டர், அவர் வந்து அதில் உயரமான ஒரு ஆள் தேவைங்கிறதுனால ஆத்மான்ற ஒருத்தர் போட்டிருக்கோம், அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. இதை தவிர நார்த் இந்தியாவிலேருந்து அஷ்டோஷ் ராணா, சயாஜி ஷிண்டே, இவங்க ரெண்டு பேருமே மிக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. சந்தியா, இவங்க வந்து டிவி சீரியலில் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஹீரோயின். இந்த படத்தில் அவங்க ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேரக்டர்னால், இது இந்த கேரக்டர் வேறு யாரும் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட் லெவலுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எங்களெல்லாம் அசத்தியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரசாந்தை பற்றி நான் ஜாஸ்தி சொல்ல வேண்டியதில்லை. அது வந்து நானே வந்து பிரசாந்த பொழுது மாதிரி இருக்கும். இதில் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபைட்ஸ் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு 5 ஃபைட்டுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பிரசாந்துக்கு ஒரு வித்தியாசமான படம் பாருங்க, எப்படி ஒரு ஷாக்கு, ஒரு ஆணழகன், அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்ததோ அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டரில் இது வந்து ஒரு மிக மிக டிஃப்ரெண்டான படமாக இருக்கும் பிரசாந்துக்கு. இதில் ஏற்கனவே நம்ம இவங்களோட ஒரு பணி புரிஞ்ச மிஸ்டர் பன்னீர்செல்வம் ஏற்கனவே என்னோடய ஷாக்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் கூட நிறைய படங்கள் செம்பருத்தி அது இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ரொம்ப அவரால் அக்கறை எடுத்து இந்த படம் வந்து அதை சிரித்து செதுக்கிற மாதிரி அவருடைய கேமரா வச்சு செதுக்கி இந்த படத்தை நாங்கள் பிரமாண்டமாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. என்னுடைய எடிட்டர் சிவா, அவரும் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர், அவரை நாங்கள் தான் அறிமுகம் பண்ணோம் முதல் படம். இப்போ அவர் 100 படங்களுக்கு மேலே பண்ணிட்டார். ஆனால் இந்த படத்தில் வந்து ஃபைட்ஸ் எல்லாம் பேசுகிற முறையாக இருக்க மாதிரியே பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னணி இசை வந்து சிவரஞ்சன் ரஞ்சன் சொல்லி ஒரு பையன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மிக பிரமாதமான பேக்ரவுண்ட் ஸ்கோர். இதில் நிறைய விஎஃப்எக்ஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ். அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே பிரசாந்த் உங்களுக்கு தெரியும், கிராஃபிக் டிசைனர், கிராஃபிக் டைரக்டர். இதில் உள்ள எல்லா கிராஃபிக்ஸுமே பிரசாந்த் பண்ணது. ஆக மொத்தத்தில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக, சக்சஸ்ஃபுல்லான படமாக பிரசாந்துக்கு இருக்கும். இதில் நடித்த நடிகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் என்ன டிவியில் பார்த்துருக்கீங்க?
ஃபிலிம்ஸ் பண்ணது ரொம்ப கம்மி. ஜானி ஃபிலிமில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பிரபு சார், சியாஜி ஷிண்டே சார் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தியாகராஜன் சாருக்கு, வெற்றி செல்வன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு வர்றதுக்கு காரணம் கண்மணி சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஹீரோ பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜானி டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் த மூவி அண்ட் பிளெஸ்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஜானி. அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு படுத்துருந்தா, இப்போ வரைக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நான் நடிச்சிருக்க படத்தில் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி கேரக்டர் இந்த படத்தில் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் பிரசாந்த் இஸ் அ வெரி குட் கோஸ்டர். அண்ட் அக்ரஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு படம் நான் நடிக்கிறேன். ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது, லைக் வீட்டு மிஸ் பண்ணல நான் வந்து. ஸோ ஹோம்லி ஃபீல் இருந்தது எனக்கு. அண்ட் பன்னீர்செல்வன் சார் வந்து எவ்ரி ஷார்ட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. வெற்றி சாரோட ஃபஸ்ட்டு படம். நான் நிறைய நியூ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் வெற்றி சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவரோட ஃபோக்கஸ், அவரோட டெடிக்கேஷன் வந்து கண்டிப்பாக இன்னும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க போகிறாங்க ஆஃப்டர் ஜானி படம். அண்ட் பிரபு சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆனந்த் ராஜ் சார், ஆல் மை கோஸ்டார், தேங்க்ஃபுல் டு தெம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக எவ்ரி ஷார்ட் எவ்ரி இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பிளெஸ் பண்ணுங்க, கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எங்கள் அப்பா என்னை வந்து வாங்கன்னு தான் கூப்பிடுவார். பிரசாந்த் நடிக்க வந்த பிகினிங்கில் பிரசாந்த் வந்து வீட்டில் வந்து வாங்க பிரசாந்த் போங்க பிரசாந்த், சின்ன வயசுலேருந்து கூப்பிடுறது என்னுடைய பழக்கம். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இதுவரைக்கும் என்னோட வயசில் சின்ன என்னுடைய மகன் வயசு பேரன் வயசில் இருக்கிறவங்களை கூட நான் வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டுருக்கேன். வெற்றி செல்வன் சின்ன பையன்தான், இருந்தாலும் வெற்றி செல்வன் வாங்க டைரக்டர் வாங்கன்னு அவர் அதுக்கப்புறம் சரி கூட போட மாட்டேன். அதே மாதிரி பிரசாந்த் என்றைக்குமே நான் வாங்கன்னு கூப்பிட்டு போக பிகினிங்லாம் நிறைய பேர் எனக்கு கிண்டல் பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் சார் அவர்களை பேச அழைக்க இன்றைக்கி வந்து நம்ம டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து திரு மணிரத்ன சார் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த என்டையர் ஜானி டீமுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சோ மச் சார், தேங்க்யூ ஃபார் டூயிங் சார். டீசர் பார்த்தவங்க எல்லாருமே உடனே ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் டீசர் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப மாசாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, ஸோ அந்த டீட்டெயில்களை போகாமல் படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி ஷாக்கு நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது அது வரைக்கும் பேய் படம் யாரும் பண்ணல, ஒரு 20 வருஷம் கேப் இருந்தது. ஒரு பேய் படம் பண்ணால் எல்லோரும் எப்படி பயப்படலாம், எப்படி பயப்படாமல் எப்படி ஒரு த்ரில்லிங்காக இருக்குமோ, அது ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வந்து பொன்னர் சங்கர் பண்ணும்போது ஐயா அவரோட எழுத்தில் அந்த படம் பண்ணோம். அது வரைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, பட் சக்ஸஸ் பண்ண முடியல. பட் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2 போர் சீக்வன்ஸு, ஒரு 80,000 சோல்ஜர்ஸு, பெரிய செட்ஸு, பிக் ஸ்டார் காஸ்ட், அது ஒரு ட்ரெண்ட் செட் வந்தது. அதுக்கு ஒரு பகுபலி நிறைய ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ ஜானி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். இப்போ நீ காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம இன்டர்நெட்டில் வந்து நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, படத்தை தேவையானதாக சாங்ஸ் இருக்கணும், தேவையானதாக காமெடி இருக்கணும், கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு வி ஹவ் டன் அ குட் ஜாப்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து என் கூட நடித்தவங்க பிரபு சார், ஆனந்தா சார், சியாஜி ஷிண்டே, அஷ்டோஷ் ராணா, அதுக்கப்புறம் ஆத்மா, என் கூட கோக் ஸ்டார் சஞ்சய் ஷெட்டி, தேவதர்ஷினி மேடம், சந்தியா மேம், அதுக்கப்புறம் கலிராணி மேம், இது மாதிரி நான் சொல்லிட்டு போகலாம். ஏறாலாம நான் ஸ்டார்ஸ் இருக்காங்க, இல்லை எல்லாருக்குமே ஆப்டான ரோல். அதான் பார்த்தா வந்து இவங்க அவங்க இவங்க சின்ன ரோல் பெரிய ரோல் கிடையாது, எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் இருக்குது. வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. ஸோ அவங்களுக்கு எனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டே கிட்ட கிரேட் ஜாப். அவங்கவுங்க அது அவங்க ஒரு ஒரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பின் பிரில்லியன்ட், இட்ஸ் பின் எஸ்டிபிள். அவங்களுக்கு டன் அ கிரேட் ஜாப் அண்ட் குட் ஜஸ்டிஸ். அவங்க அந்த டப்பிங் பார்க்கும்போது, அந்த எஃபெக்ட்ஸ் பார்க்கும்போது, அந்த மிக்சிங் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ நைஸ் ஃபீல், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீல். அதே மாதிரி என் கூட இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் சாரி
இயக்குனர் சார் இயக்குனர் திரு வெற்றி செல்வன் சார் வந்து ப்ரொடியூசர் தேரன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சந்தோஷமாக இருக்குது. ஒன் மோர் டேரக்டர் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த பேனர் ஆஃப் ஸ்டார் மூவிஸ். இஸ் டன் அ குட் ஜாப். வெற்றி செல்வன் சார் வந்து இஸ் டன் தி பெஸ்ட் ஆஃப் இஸ் எபிலிட்டின்னு சொல்லலாம். அண்ட் மிச்சம் எல்லாமே டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சார் வந்து ஃபேமிலி. ஸோ இப்படி தெரியும் எப்படி ஒர்க்கிங் டுகெதர் அப்படி சொல்லிட்டாரு. அண்ட் எடிட்டராக இருக்கட்டும் ஸ்டண்ட் மாஸ்டர் சூப்பர் சுந்தர் சுப்ரீம் சுந்தர் வந்து அது எப்படி ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் லாட் ஆஃப் மூவிஸும் அதுவும் ஓகே ஃபைவ் ஸ்டார் கமெண்ட் வெல். இந்த ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே எவ்ரி டிபார்ட்மெண்ட் அந்த ஜாப் வெரி வெல் தான் சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த டே வந்து நான் இந்த படம் பண்ண காரணம் என்னோடய ஃபேன்ஸ்க்காக எம்எல்ஏ உயிர் வச்சுருக்க ஃபேன்ஸ்க்காக அவங்களுக்கு படம் பண்ணியிருக்கேன் மக்களுக்கு பண்ணியிருக்கேன். படம் வந்து இட்ஸ் ரியலி டர்ன் அவுட் வெல். நல்லா இருக்குது. ட்ரெயிலர் பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ கோயிங் டு ஹேவ் அ குட் ட்ரீட். விரைவில் வந்து நாங்கள் வந்து ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண போகிறோம். அடுத்தது படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். வெரி டு ஷோ டு யூ ஆல். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ் ஃப்ரம் த இன்டர்நெட் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஆல்வேஸ் கேவ் மீ ஹானஸ்ட் ஃபீட்பேக். படம் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்வீங்க. ட்ரெயிலர்லாம் நல்லா இருக்கும் சொல்கிறீங்க. அதுமாதிரி நீங்கள் வந்து எல்லாமே நல்லாவும் சொல்லியிருக்கீங்க. அதை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எப்படி வந்து என்னுடைய அப்பா வன்மூர் படம் எனக்காக பண்ணியிருக்காரு வந்து உண்மையாக இருக்குது. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. அது இவ்வளோ பொது செலவு பண்ணியிருக்காரு. அது என்ன உங்களுக்கு மூலியமாக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தலைப்பு வந்து கருப்பு சிவப்பு வெள்ளாயமாக இருக்க போஸ்டர் வந்து இந்த மாதிரி டிசைன் இருக்காரு. இது எதாவது அரசியல் சொல்கிற படமா? ஆமாம் சார், இருக்குது சார். அரசியல் தான் எதுவும் மக்களுக்கு நல்லது பண்ணும். மக்களுக்கு வந்து படம் தான் கொஞ்சம் அவங்களுக்கு டைரக்ட் என்ஜாய். அதே மாதிரி இந்த படம் மக்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கோம். அதான் அந்த கனெக்ஷன். பர்டிகுலராக இந்த கருப்பு சிவப்பு. ஆமாம் சார், அவ்வளோ இருக்குது. எல்லாமே இருக்குது சார். டோன்ட் வரி, எல்லா மக்களுக்கும் இது மாதிரி படம் அமையணும். சார் இப்போ தான் பிளாக் ஒயிட்டு வயணும் ரெட்டு பார்த்துருக்கீங்க. அடுத்த ட்ரெயிலர் வரும்போது ஆரஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா கலருமே பார்ப்பீங்க. நீ கண்டிப்பாக பாருங்களேன். எந்த கலரையும் சொல்லாதீங்க. எல்லா கலர்லேயும் கொடி இருக்குது.